அப்படிதான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவன் கேட்கற கேள்வி அப்படித்தானே இருக்கு. அப்போ அவங்க அம்மா நிறைய பேர் கூட போயிருக்காங்களா? தப்பு தான் இல்லை, அவன் கேட்கற கேள்வி அப்படி இருக்குல்ல. அப்போ நம்ம அவனை அப்படிதான் கேட்கணும். பண்றத வேணா ஓட்டு போய் பாரு, உங்க வீட்டுக்குள்ள உங்க அம்மா அப்பா பண்ணிட்டு இருப்பாங்க, அதை போய் பாரு. இல்ல உங்க சொந்தக்காரங்க சித்தி அத்தைகள் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போய் கேமரா வைக்கி. அவங்க பண்றது மட்டும்தான் புள்ளி கிடையாது, அதுக்கும் மிச்சமா கேவலமா பண்ற மீம்ஸ் பேஜ்கள் எல்லாம் தான்டா நீங்களாம் எச்சப்பயில்கள. இனிமே எவனாச்சும் எனக்கு மட்டும் இல்லை, எந்த கப்புள் ஐடியிலாச்சும் நான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ அப்படின்னு பார்த்தேன், இதே தான் கேட்பேன். அவனை பேஜை போட்டு போட்டு கேட்பேன், உங்க அப்பா அம்மா பண்றத போய் பாரு, இல்ல உங்க அம்மாவை முன்னாடி பண்ண சொல்லு நீ எச்சனாயே. ஹாய் ஜஸ் ஃபேமிலி, நான் உங்க பிரகன். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஒரு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து அதுக்கெலாம் கண்டிப்பாக பேசணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்னேகா வந்து நீட்டாக கிளம்பியிருக்காங்க, கொஞ்சம் குப்பையாக கொஞ்சம் குப்பையில் ரொம்ப குப்பையா. ஸோ நாங்கள் வந்து ஸ்னேகா வந்து சில ஃபீடிங் குர்த்திஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தோம். கிளைமேட் நல்லா இருந்துச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம் நானும் அவளும். ஒரு சின்ன ஒரு அவாய்ட் பண்ணிடுறேன், அப்போ நம்ம இப்படி வந்துடுவோம். என்னன்னா ஒரு காமெடி ரீல்ஸ் போட்டிருந்தோம். அது என்ன காமெடி? அந்த காமெடி இப்போ நாங்கள் லைவாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். சரியா, லைவாக பண்ணுவோமா ஸ்னேகா? ஆ ரெடி, ஆ மாத்திரணும் கேட்பாங்க. ஆமா, கல்யாணத்தை மட்டும் விட்டு சொல்லாத அப்படின்னு சொல்ல நான் வந்து இல்ல சொல்லு சொல்லு நான் வந்து கல்யாணத்தை சொல்ல மாட்டேன், ஆனா எதை சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு உன்னோட பிறந்த நாளைக்கு போய் நீ பிறந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு பதிலாக வேற ஒருத்தியை வச்சுட்டு அப்பமாச்சு ஒன்றிருந்து தப்பிப்பேன்னு சொல்லுவேன். ஆமா, அப்பதான் ஒன்றிருந்து தப்பிப்பேன். அதான் இது ஃபன்னு தான். உடனே ஐயோ அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி இங்கே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி என்னை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டா கைஸ். ஸோ அப்படியே வந்து ரீல்ஸ் போட்டுட்டு நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மன்னிச்சு அப்படின்னு ஒரு இப்போ ஐடி வந்து ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பேசணுன்னு இருக்கேன். நம்ம அடுத்து நம்ம ஜேசி ஃபேமிலி அதை பற்றி பேசுவோம். அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு பேடான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றி நான் என்னோடய ஃபீலிங்ஸை நான் ஒரு வீடியோவில் நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது நாளைக்கு 7 மணிக்கு உங்களுக்கு வரும். அது வந்து ஃபன்னாகவும் எடுத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அவங்க பண்ணது வந்து எவ்வளோத்துக்குள்ள பேடாக இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் என் மைண்டில் படுறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கமெண்ட்ஸ்லேயும் அவங்க டிபி வச்சு அவங்க பேரில் ஒரு ஐடி தான் நமக்கும் போட்டிருந்துச்சு. என்ன போட்டிருந்துச்சுன்னா நிறைய இப்போ அபியூஸ் வர்ற கமெண்ட்ஸ் என்னென்னா, தேவி குடும்பம் அது ஒன்று வருது, அதுக்கப்புறம் தரங்கட்ட குடும்பம் அது ஒன்று வருது, இன்னொன்று வந்து இப்போ கூட ஒரு ஹார்பிக் ஃபேமிலி அது ஒன்று வருது இப்போ. ஆனால் உங்களோட இந்த இதுக்கு தான் நான் ரீல்ஸ் பார்க்குறதுக்கே உள்ளே வர்றதில்லை அப்படின்னு போட்டிருந்தேன். ஒன்று நான் போட்டிருந்தேன், உன்னை யார் ரீல்ஸ் பார்க்க சொன்னால் ரீல்ஸ் பார்க்காம வேறு பார்த்தோன்னா என் மூஞ்சி வராதில்லை, நீ ரீல்ஸ் பார்க்குற வேலையை விட்டுட்டு போன்னு அதை போட்டதே ஒரு மீம் பேஜ் தான். அதே அவனே ரீல்ஸ் போடுறவன் தான், அந்த கிறுக்கு பையில ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு கிறுக்கு பையில எனக்கு போட்டிருக்கான், இதுக்கு தான் ரீல்ஸ் பார்க்குறதில்லை. ஒன்று நான் போட்டிருந்தேன், நீ ரீல்ஸ் ஒன்று யார் பார்க்க சொன்னால் நீ ரீல்ஸ் பார்க்காம முடியும், ஏன்னா ரீல்ஸ் போடுறது தான் என் வேலை, அதனால் நான் அதை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா பார்க்காத, பார்ப்பேன்னு உள்ளே வந்தானே என் மூஞ்சி நீ பார்த்து தான் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு அந்த மன்னிச்சு அப்படிங்கிற ஒரு ஃபேக் ஐடியா தான் எப்படியும் இருக்கும். அது என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஆனால் உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ போடுங்க, நீங்களும் அக்காவோட ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ அப்படி போடுங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லா கப்புள் கிரியேட்டர்ஸுக்கு சார்பாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படி ஈஸியாக அவங்க ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ போடுங்க அப்படின்னு அது ஒரு கமெண்ட்டை நீங்கள் போட்டு போயிருங்க. ஆனால் அந்த கமெண்ட்டை போடுறது ஒரு மனுஷன் தானே, ஒரு ஆறறிவு கொண்ட மூளை உள்ள ஒரு மனுஷன் தானே, தாய் வயிற்றுலேருந்து பிறந்த ஒரு மனுஷன் தானே அது ஒரு கமெண்ட் போடுறான். இது ஒரு கமெண்ட் தானே, இதுக்கெலாம் ஏன் பிரகன் ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு மனிதன் தானே, எப்படியும் ஒரு ஆறறிவு கொண்டு ஒரு பெத்த தாய் வயிற்றுலேருந்து 10 மாதம் சுமந்து பெத்த ஒரு மனுஷனாக தானே இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு கூறுபாடு அப்படிங்கிறது ஒன்று இல்லையா? அவன் வந்து ஒரு தாய்க்கு தான் பிறந்தானா இல்லை வேறு உன் கூடயோ போன ஒரு தாய் கூட பிறந்தானா அவன்? அப்படி தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவன் கேட்குற கேள்வி அப்படி தானே இருக்குது. அப்போ அவங்க அம்மா நிறைய பேர் கூட போயிருக்காங்களா? தப்பு தான் இல்லை, அவன் கேட்குற கேள்வி அப்படி இருக்குல்ல. அப்போ நம்ம அவனை அப்படி தான் கேட்கணும், அடப்பாவீங்களா அப்படின்னு ஒரு மீம்ஸ் நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்படி தான் இருப்பாங்களா? அப்போ இல்லை, எனக்கு கேட்ட கேள்விகளுக்காக நான் அப்படி கேட்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ போடுங்க, ஏன் உங்கள் அம்மா அப்பா பண்ணுறத வேணால் ஓட்டு போய் பாரு,
உங்க வீட்டுக்குள்ள உங்க அம்மா அப்பா பண்ணிட்டு இருப்பாங்க, அதை போய் பாரு. இல்ல உங்க சொந்தக்காரங்க சித்தி அத்தைகள் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போய் கேமரா வைக்கி. இல்ல உன் ஃப்ரெண்டு உன் தங்கச்சிகள் உன்னை தங்கச்சி நினைச்சு உண்ட பேசுறாங்கள பிள்ளைங்க, அவங்க பாத்ரூம்குள்ள போய் கேமரா வைக்கி. எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? நாங்க ரீல்ஸ் போடுறதுனால நாங்க ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ எடுத்து போடணுமா? இல்ல ரீல்ஸ் போடாதவங்களா உத்தமங்களா? என்ன நீ பேசுற? இல்ல புரியல எனக்கு சரியா. இனிமே ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ அப்படின்னு நம்ம எனக்கு இல்லை, எந்த கப்பல்ஸுக்குமே யாருமே கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்குலாம். அப்படி ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ பார்க்கணும்னா உங்கள் அம்மா அப்பா பண்ணுவாங்க, அதை போய் பாரு. இல்லை உங்கள் அம்மா அப்பாவை பண்ண சொல்லுவோம் முன்னாடி. இல்லை உன் அண்ணன் தங்கச்சி முன்னாடி பண்ண சொல்லு. இல்லை உன் குடும்பத்தில் உள்ள சித்தி சித்தப்பாக்கள் இவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் கேமரா வச்சு ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ வாங்கடா எச்சப்பையில. கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸோட கமெண்ட் போடுங்க. இப்போ பிக்பாஸில் வந்து நம்ம புள்ளி கேங் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, கமெண்ட்ஸில் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுற ஒரு ஒருத்தனும் புள்ளி தான் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாரையும் தான் உள்ளதுக்கு போடணும். அப்போ ஒரு மனுஷனை எவ்வளோத்துக்குள்ள கஷ்டப்படுத்த முடியுமோ அப்படி கஷ்டப்படுற எல்லாருமே புள்ளி தான். இங்கே மீம் பேஜ் வச்சுட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற எல்லா நாய்களுமே புள்ளி கேங் தான். அங்கே மாயா பூர்ணிமா அவங்க பண்ணுறது தான் புள்ளி கிடையாது. அதுக்கு மிச்சமாக இந்த நாட்டில் தரங்கட்ட எச்சப்பயில்கள் நிறைய இருக்கீங்க. அதனால் பிக்பாஸில் அவங்க பண்ணுறது மட்டும்தான் புள்ளி கிடையாது, அதுக்கும் மிச்சமாக கேவலமாக பண்ணுற மீம்ஸ் பேஜுகள்லாம் தான் நீங்களாம் எச்சப்பயில்களை. இனிமேல் எவனாச்சும் எனக்கு மட்டும் இல்லை, எந்த கப்புள் ஐடியிலாச்சும் நான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ அப்படின்னு பார்த்தேன் இதே தான் கேட்பேன். அவனை பேஜை போட்டு கேட்பேன், உங்கள் அப்பா அம்மா பண்ணுறதை போய் பாரு, இல்லை உங்கள் அம்மாவை முன்னாடி பண்ண சொல்லு. நீ எச்சனாய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, மீடியாவில் அது எப்படியோ பூம் ஆயிடுச்சு, அதை விட்டு நாங்களும் எவ்வளவோ வெளியே வரணும்னு பார்க்கோம். மறுபடியும் எங்களை போட்டு கஷ்டப்படுத்துறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாடா. உங்கள்கிட்ட என்ன சொன்ன, நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போதுமா? இல்லை அந்த தேய குடும்பம் அப்படி போடுறீங்களா அதுக்கும் நான் சொல்லிட்டேன். அந்த தேய குடும்பங்கிற பேருக்கு வாங்குறதுக்கு நான் காரணம் இல்லை, அந்த பேருக்கு ஒரிஜினல் காரணம் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்க அங்கே இருக்காங்க, அதுவுமே தப்பு தான், யாருக்கு போட்டாலும் அது தப்பு தான். இனிமே எவனாச்சும் ஒரு அளவு தான் பார்ப்பேன், அவ்வளோதான். வீடியோ பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா ஸ்னேகா? இவங்களை திட்டினாலே கை வலிக்கு, கேமரா எப்படி ரொம்ப நேரம் பிடிக்க முடியல. இவங்களை நிறைய திட்ட வேண்டியிருக்கு. அப்பா சும்மா கொஞ்சம் பொறுமா ஜெய்ஸ் ஃபேமிலி. உனக்கு வீடியோ பார்க்க பிடிக்கலையா, பிளாக் பார்க்க பிடிக்கலையா, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ, இல்லை யூடியூப் சேனலை பிளாக் பண்ணு. இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்க பிடிக்கலையா, இந்த கை வலிக்குதாடா பாத்து உங்களை திட்டி என் முன்னாடி கைதான் வலிக்குதான். எனக்கு வாய் வலிக்கல, இருக்கு அது போட்டு திட்டுறவங்களுக்கு தெரியும். இன்ஸ்டால பார்க்க பிடிக்கலையா, தயவு செஞ்சு பிளாக் பண்ணுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. எங்களை பிடிச்சி ஜேசு ஃபேமிலின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, நல்ல மனசு கொண்டவங்க, நல்ல பகுத்தறிவு கொண்ட அறிவு கொண்ட ஜீவன்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. டேலண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தூக்கி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே பார்த்து தான் நாங்கள் அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வீடியோ போடுறது அதுக்கு தான். 100,000 வியூஸ் போச்சுன்னா 60,000 பேர் லைக் போடுறீங்க, பாதி பேர் போட மாட்டாங்க. அந்த 50,000 பேருக்காக மட்டும்தான் நாங்கள் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க, இல்லைன்னா பிளாக் பண்ணுங்கள். இந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ் எனக்காக மட்டும் நான் சத்தியமாக பேசல, நிறைய கப்புள்ஸ் வீடியோ எல்லா வீடியோலும் பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறதை போடுங்க. அப்போ நீங்கள் கப்புள் ஆகிறது தான் உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் வீடியோங்க. இருக்கீங்க ஏங்க, என்ன ஒரு சந்தோஷமாக ஒரு வீடியோ போடுறோம், கப்பல் வீடியோ போடுறோம், ஃபேமிலியாக வீடியோஸ் போடுறோம், சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. அதில் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வன்மம்? ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ வன்மத்தை பார்க்க நான் இன்ஸ்டா கமெண்ட்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் ஏன்னா இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய ஃபேக் ஐடி இருக்கும், நம்ம யார் யார் போடுறாங்கன்னு தெரியாது, அதனாலே நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவேன். ஆனால் இன்ஸ்டாவில் அப்படி கிடையாது, இன்ஸ்டாலையும் ஃபேக் ஐடி இருக்குது, பட் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபோட்டோ வச்சு இருக்கும், அது ஆனா பெண்ணா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்து நிறைய கற்றுக்கலாம் இந்தந்த பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஜெய்ஸ் ஃபேமிலி ஒரு மெம்பர் ஆயிருங்க. ஸோ நாளைக்கு 7 மணிக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, சீயர்ஸ்.